கோவையிலிருந்து பெங்களூருக்கு சென்ற வந்தே பாரத் ரயிலில் இருந்த பயணிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி என் வி செந்தில்குமார் தலைமையில் தருமபுரி ரயில் நிலையத்தில் பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பால் ரயில் நிலையம் விழாக்கோலத்தில் காட்சியளித்தது. 2 நிமிடத்திற்கு பிறகு புறப்பட்ட ரயிலை நாடாளுமன்ற உறுப்பினர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயிலை காண ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வருகை தந்திருந்தனர். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒரு இதில் இந்த ட்ரெயின் வந்து மிக விரைவாகவும் போகும், அதே சொகுசாக போக வேண்டியவங்களும் போகலாம். இதனால் வந்து ஒரு வர்த்தக போக்குவரத்து கூட வந்து தருமபுரி மக்களுக்கும் பெங்களூருக்கும் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல தொடர்பு இருக்கிற ஒரு சூழலில், அதுவும் வேலைக்கு போவர்கள் அதே மாதிரி வாரந்தோறும் வந்து பெங்களூர் போய் வேலை செய்து வாரத்துக்கு தருமபுரியில் வருபவர்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்புறம் குட்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி இருக்கும்போது தருமபுரிக்கு வந்து வர்த்தக ரீதியாகவும் மற்றும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அவர்கள் வசதிக்கும் வந்து நேரமும் வந்து வீரியமாகாது, மிக விரைவில் செல்லக்கூடிய ஒரு திட்டமாக இந்த ரயில்வே திட்டம் அமையும்.